அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் 10 நிமிஷம் தியானத்தில் உட்காந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு எக்ஸ்டசி மாதிரி ஏதாவது கிடைக்கிற போது இது பெர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் அது வேணும் அப்புறம் எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி தானே மனசு நினைக்கிறது. அண்ட் திருமூலர் சொல்லியிருக்கிறது என்னன்னா மனது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் வாசியை நிறுத்த வேண்டாம். ஸோ இது ரெண்டும் செம்ம மனசு செம்மப்படுற வரைக்கும் இது ரெண்டும் கம்பல்சரின்ற மாதிரி தான் ஆறுது. அப்போ அந்த மந்திரமும் வாசி அதுகளும் வந்து முயற்சின்ற அடிப்படையில் வருமா? அதாவது நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எடுத்த இடத்துல நம்ம முயற்சி பண்ணவே கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நமக்கு வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி நம்ம தோன்ற வரைக்கும் முயற்சி பண்ணத்தான் செய்யணும். அதனால் உண்மையில் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்துட்டு முடியாதுங்கக்கூடிய ஒரு கட்டம் வரும் பொழுது அல்லது முயற்சியில் நம்ம என்ன பலனை எதிர்பார்க்குறோமோ அந்த பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் அடுத்த கட்டத்துக்கு வரோம். இப்போ இந்த கடை நிலையில் வந்து சொன்னால் முயற்சியே பிரச்சனைக்குரியதாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். முயற்சியே பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ அந்த முயற்சிக்கு காரணமான மனசே அதை நெகேட் பண்ணிடும். ஏன்னா முயற்சி இருக்கிற வரைக்கும் தான் மனசுங்கிறதுக்கே முக்கியத்துவம் வருது. முயற்சி இல்லைன்னு சொல்ல வரைக்கும் மனசு இருக்குது. எதுக்காக இருக்குதுன்னு சொன்னால் புறக்காரியங்களை செயல்படுத்துறதுக்காக மனசு இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், மனசையே ஒரு பெரிய டார்கெட்டாக வச்சு மனதை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு சொல்லி மனதையே வந்து ஒரு கோலாக வச்சு இதை இப்படி அமைக்கணும் அப்படி அமைக்கணுங்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கும்போது தான் அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ முதல்ல வந்து என்னென்னு சொன்னால் மனசை சரி பண்ணணும் போகணுங்கிறதுலாம் கூட ஒரு ஆரம்ப காலகட்டத்துக்கு நம்ம ஒன்றுமே தெரியாமல்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம சில அடிப்படையான சில முயற்சிகள் பண்ணி பார்த்து அந்த முயற்சி வெற்றி பொருளில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்தும் பார்த்து நம்ம வந்து சரியான இடத்துக்கு வர முடியலையேன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் ஏற்பட்டதுனா தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ அடுத்த ரெண்டாவது கட்டத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணுற முயற்சியும் சரியில்லைன்னு சொல்லி அந்த முயற்சியும் கைவிடக்கூடிய நிலையா அந்த நிலையில் உண்மையிலே மனசு தனியாக ஆயிருது. சார் நீங்கள் செம்மையாகுதுன்னு சொன்னால் செம்மையாயிரு, நீங்கள் முயற்சியை விட்டுட்டீங்கனாலே மனசு செம்மையாயிரு. இல்லை இது வந்து உங்களுக்கு தோன்ற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு திருப்தி வரைக்கும் பண்ணலாம். அது இது இது பண்ணி பண்ணி பார்த்து போதாது இவ்வளோ நாளும் பண்ண போதாதான்னு சொல்லி என்னைக்கு வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கேட்டபோது நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்போது அந்த உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அதனுடைய ஃபாலோ அப்பாக ஒரு தப்பு ரைட்டுன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அயோட்டா ஆஃப் கில்ட் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொன்னால் வில் இட் நாட் லீட் டு ஈகோயிசம்? இது வந்து நமக்கு வந்து நம்முடைய மனோ இயக்கத்தை நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இல்லையே, நமக்கே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன நிகழுது. இப்போ உதாரணமாக இந்த ஈகோங்கிறது எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம இப்படி எதையாவது ஒன்று இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிடிவாதம் நமக்கு ஏற்படும் பொழுது தான் அந்த பிடிவாதத்தினால தான் வந்து இந்த ஈகோவே வருது. ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம காரியங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனுக்கு காரியம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலை தான் நமக்கு முக்கியம் வருது. ஆனால் நம்ம அகம் வந்து அந்த சூழ்நிலைக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்காக அகச்செயல் ஏற்படுது. இப்போ இந்த நிலையில் வந்து நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வு வந்து தானாக வந்து தானாக போகிற மாதிரி இருக்கும். அக நிகழ்வுகள் வந்து அதுக்கு எந்த முக்கியத்துவமே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் அக நிகழ்வுக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் புற நிகழ்வு முக்கியத்துவமானது. புற நிகழ்வு வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற இதுகள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு உறுதுணையாக இன்னும் புற நிகழ்வுங்கும் பொழுது நல்லது கெட்டது தர்ம நியாயங்கள் எல்லாம் உள்ளது. அப்போ நம்ம புற நிகழ்வை வந்து சரியான முறையில் ஒரு முறைப்படி தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் அகத்துக்கு வந்து எந்த நிர்பந்தமுமே கிடையாது. இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அந்த கட்டுப்பாடை நம்ம வைக்க தான் அந்த அகத்தில் வந்து பிரச்சனைகளே இருக்கும். அப்போ இந்த புறத்தை நிர்வாகம் பண்ணுற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்முடைய மனசை ஏற்படுத்திக்கிட்டு தன்னை சீரமைக்கணுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது எடுக்காமல் இருந்துன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒரு பேனாவை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த பேனாவில் வந்து ஒரு பக்கம் எழுதக்கூடியதாக இருக்கும், இன்னொரு பக்கம் எழுத முடியாது. அதே மாதிரி நம்ம மனசில் வந்து ஒரு பக்கம் வந்து இன்னோசன்ஸாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து அதுதான் இன்டெலிஜென்ஸாக இருக்குது. அந்த இன்னோசன்ஸும் இன்டெலிஜென்ஸும் கலந்துருக்கணும். அப்போ அந்த அகத்தை பொறுத்தளவில்
இப்போ ஒரு குழந்தை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் கோவப்பட்டோம் வருத்தப்பட்டோம்னு சொல்லி கில்ட்டி இங்கே ஃபீல் பண்ணுறது கிடையாது. அப்போ அது வந்து இன்னும் மகத்தை பொறுத்தில் இன்னசென்ட்டாக இருக்கு, கில்ட்டி ஃபீலிங்கே கிடையாது. ஆனால் பொறுத்து அது என்ன குழந்தைங்கிறன்னு இக்னரண்ட்டாக இருக்குது. இக்னரண்ட்டாக இருக்கிறதுனால அதை நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து சரியாக புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்கு இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறோம், இன்டர்னலாக பொறுத்தளவில் நம்ம இன்னசென்ஸாக இருக்கிறோம். அப்போ இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கில்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம வந்து அந்த இன்டெலிஜென்ஸும் இன்னசென்ஸும் வந்து ஒரு சரியான காம்பினேஷனாக நமக்கு செயல்படும்.